இயேசு கிறிஸ்து நாமத்தால் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்றைக்கி முக்கியமாக நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து தேவ செய்தியை பார்க்க போகிறோம். உங்கள் பிள்ளைகளை நெருங்கி நிற்கிற பாவங்களை விட்டுட்டு அவங்கள சிறந்தவர்களாக உருவாக்குறது எப்படி, அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 6:6-7 வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அவருடைய கட்டளைகளை குறித்து நம்முடைய பிள்ளைகள்கிட்ட வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும் அவைகளை குறித்து கருத்தா குழந்தைகள்கிட்ட பேசணுமா. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களாகட்டும், வெளியில உள்ள கர்த்தர் அறியாத குடும்பங்களாகட்டும், இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட நேரம் செலவிடுறத ரொம்ப குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு ஏன்னா தகப்பனாருக்கும் வேலை, தாயாருக்கும் வேலை, பெண்கள் ஆஃபீஸ் போறாங்க, வீட்டில் வந்து வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டியதா இருக்கு, குழந்தைங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியல. நீங்க உலகத்துல எந்த வேலை செய்யறீங்களோ செய்யலையோ, ஆனால் தேவன் உங்களை நம்பி கொடுத்த குழந்தைகள் உங்களுடையவர்கள் ஆவதற்கு முன்னாடியே அந்த குழந்தைகள் கர்த்தருடையவங்க. இந்த குழந்தைகளை நீங்கள் நீதிமான்களாக தேவனுக்கு பயப்படுறவங்களாக உருவாக்கணுங்கிறதான் தேவனோட சித்தம். ஏன்னா வேதாகமம் சொல்லுது, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அது அவரால் கிடைக்கிற பலன். இந்த குழந்தைகளை தேவன் நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார். இந்த குழந்தைகளுடைய ஆத்மாவை கடைசி நாட்களில் ஆண்டவற்றை ஒப்படைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. இன்னைக்கு இந்த குழந்தைகளை அவங்க ஆத்மாவை வஞ்சிக்கும்படி இன்னைக்கு பிசாசு அந்த குழந்தைகளை ரொம்ப நெருங்கியிருக்கு. இன்னைக்கு எல்லா குழந்தைகளுடைய கைகள்லையுமே செல்ஃபோன். தாய் தகப்பன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க கையில் ஃபோனை கொடுத்துட்டு அவங்க அதை ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஃபோனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், ஸ்கூல் படிப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அவங்களுக்கு வேதாகமத்துக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு எந்த வேலை இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை பிரதான பொறுப்பு நம்மளுடைய குழந்தைங்க. இந்த குழந்தைங்க ரொம்ப பிரதானம், ஆனால் இந்த குழந்தைகளை குறித்து நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறோம். உலக படிப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கர்த்தருக்குள்ளே கொடுக்கறது இல்லை. இப்போ உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, சமூக விரோத செயல்கள், பாலியல் பலாத்காரம், ஆணவ போக்கு, திருட்டு, கொலை, கொள்ளை, பெரும்பாலான வாலிபர்கள் செய்கிறாங்க. நீங்கள் பல சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உலகத்தில் தினம்தோறும் பெண்கள் மீதான அத்துமீறல் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த அளவுக்கு நடக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி நம்மளை இந்திய நியூஸ் தெரியும், டெல்லி மாணவி நிர்பயாவுடைய விஷயமாகட்டும், மணிப்பூரில் நடந்த ஒரு கலவரத்துறை விஷயம், ரெண்டு பெண்கள் பாதிக்கப்பட்ட விஷயமாகட்டும், அதற்கு பிறகு தினந்தோறும் நம்ம கேள்விப்படுகிற விஷயமாகட்டும், இதை செய்கிற அநேக வாலிபர்களை கொஞ்சம் உங்கள் இருதயத்தில் வச்சு பாருங்க. அவங்க தாய் தகப்பன் அவங்கள சரியாக வளர்த்துருந்தா இவ்வளோ பெரிய சமூக விரோத செயல்கள் நடந்திருக்குமா? இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டை குற்றம் சொல்கிறோம். இன்றைக்கி நமக்கு கொடுத்த ரெண்டு பிள்ளைங்களா அல்லது ஒரு பிள்ளையை நம்ம சரியாக வளர்க்க முடியலன்னா எப்படி? இந்த நாட்டுக்கு செய்கிற துரோகம், அது கர்த்தருக்கு செய்கிற துரோகம், அது மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிற துரோகம். சிறு வயதில் ஒரு கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு திருடனை அடுத்த நாள் அவனுக்கு தூக்கு தண்டனை. அந்த திருடன்கிட்ட கேட்குறாங்க, கொலைக்கு நியமிக்கப்பட்ட மரண தண்டனை கைதி. அந்த மனுஷன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி உன்னோட கடைசி ஆசை என்ன? அப்போ அவன் சொல்கிறான், என்னுடைய அம்மாவை பார்க்கணும். அப்போ அவங்க தாயாரை வர வைக்கிறாங்க. அப்போ அந்த தாயார்கிட்ட அந்த பையன் சொல்கிறான், இந்த தண்டனைக்கு நீ தான் காரணம். ஏன், நான் என்னப்பா செஞ்சேன்? அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் சின்ன வயசில் ஒரு பென்சில் திருடிட்டு வரும்பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க, சிரிச்சிங்க, அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா திருட ஆரம்பித்தேன். அந்த முதல் தவறை நான் செய்யும் பொழுதே நீங்கள் என்னை அடிச்சிருந்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு உருவாகியிருக்க மாட்டேன். தேவஜனமே, இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க ஒரு தவறாக ஒரு வார்த்தை பேசும் பொழுது அல்லது ஆரம்ப நாட்கள்லையே நீங்கள் அவங்கள சரிப்படுத்தலை அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய சமூக விரோதிகளாக மாறுறதற்கு தாய் தகப்பனை காரணமாக மாறிடுறோம். இன்றைக்கி தேவன் நம்மளை நம்பி கொடுத்த குழந்தைங்க, நம்ம ஆண்டவற்றை உத்தரவாதம் ஏன் பண்ணக்கூடாது? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் சரியாக வளர்ப்பேன். தேவஜனமே, நீங்கள் முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் சரியாக வளர்ப்பேன். இன்றைக்கி உலகத்தில் பறவைகளுக்குள்ள தேவன் இந்த இருதயத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கி கழுகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குஞ்சுங்களை அது உலகத்தில் பறக்க வைக்கிறதுக்காக அது பல பிரயாசம் எடுக்குது.
தன் தாயை அதை நம்பி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பல பிரயாசத்தை எடுத்து தன்னுடைய குஞ்சு பறவைங்களுக்கு உன்னதத்தில் உயரத்தில் பறக்க வைக்க பல பிரயாசம் எடுக்குது. ஆனால் இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? ஸ்கூலுக்கு போனியா, ஹோம்ஒர்க் எழுதுனியா, ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணியா, அதை கவுனி பெரியவங்க பேசும்போது நீ வராத, குழந்தைங்களை தள்ளிக்கிட்டே இருக்கும். பல பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் அந்த பிள்ளைங்களை நம்ம விசாரிக்கிறதே இல்லை, நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. அந்த குழந்தைங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? இன்றைக்கி நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரிகிறதில்ல. ஆண் குழந்தையானாலும் பெண் குழந்தையானாலும் மனசு விட்டு பேசுங்க. அதே மாதிரி பெண் குழந்தையை பெற்ற தாய்மார்களுக்கு, உங்களுக்கு மட்டும்தான் அது குழந்தை, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது குழந்தை இல்லை. அந்த குழந்தைகளுடைய உடையில் இருந்து அது எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ளணுங்கிற விஷயத்தை கொண்டு பேசுங்க. பரிசுத்த வேதாந்தத்தில் நம்ம பார்க்கும்போது அநேகம் பரிசுத்தவான்கள் தன் குழந்தைங்களை பரிசுத்தமாக வளர்த்த தாய் தகப்பனும் உண்டு, கவனிக்காமல் நாட்டுக்கே கேட்ட வர வச்சவங்களும் உண்டு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலி அப்படிங்கிற ஒரு ஆசாரியன் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக கண்டிச்சு வளர்க்கலை. இன்றைக்கி அநேக பெற்றோர் செய்கிற காரியம் இதுதான், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. நல்லது தான், நீங்கள் எந்தளவுக்கு அன்பு காட்டுறீங்களோ அந்தளவுக்கு அந்த குழந்தைங்களை பரிசுத்தமாக பாதுகாப்பாக நீதிமான்களாக வளர்க்கறது உங்கள் கையில் உள்ள பொறுப்பு. சத்திய வசனத்தை விதைக்கணும் அவங்களுக்குள்ள, பிள்ளை ஆண்டான நடத்த வேண்டிய வழிகளை நடத்து, அப்பொழுது அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். வசனம் இதுதான் நமக்கு கொடுக்குற ஆலோசனை. அந்த ஏழி அப்படிங்கிற ஆசாரியன் தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்கலை. ஆலயத்துடைய வாசலை கூடுகிற பெண்களிடத்தில் தவறு செய்கிறாங்க. ஆண்டவருக்காக கொண்டு வரக்கூடிய பலியை பலி செலுத்துவதற்கு முன்பாகவே தாங்கள் இச்சித்ததை எடுத்துக்கொள்கிறாங்க. இதனால் நடந்தது என்ன? தேவன் பார்க்குறாரு, ஏழி தகப்பனார் கண்டிக்கலை, தகப்பனாருக்கு வயதாயிருச்சு, பிள்ளைங்க துன்மார்க்கத்தில் ஈடுபடுறாங்க. இதனால் தேவன் அந்த இஸ்ரேல் தேசத்தை பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் வருது. அந்த யுத்தத்தினால் இஸ்ரவேல் ஜனங்க 30,000 பேர் சாகிறாங்க. அந்த ஏழியுடைய பிள்ளைகள் ஒரே நாளில் சாகிறாங்க. அந்த ஏழியும் மரித்து போகிறார். தேவ ஜனமே, தேவனுடைய மகிமையே அந்த இஸ்ரவேலை விட்டு போச்சு. தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு போச்சு. ரெண்டு பேர், ஒரே ஒரு தகப்பனார் தம் பிள்ளைய சிறு வயதுலேருந்து சரியாக வளர்த்திருந்தா அன்றைக்கி இஸ்ரேல் தேசத்துக்கு இவ்வளோ பெரிய கொடுமை இல்லை. தேவ ஜனமே, ஊர் உலகத்தை நம்ம நலத்திருத்த முடியாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன் பிள்ளைகளை சரியாக, என் பிள்ளைக்கு நான் உத்தரவாதம், என் பிள்ளை நான் சரியாக வளர்க்குறேன் அப்படின்னு உத்தரவாதம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எடுத்தால் இந்த தேசத்தில் இவ்வளோ பெரிய சமூக விரோத செயல்களை பார்க்க முடியாது. தினந்தோறும் சமூக விரோத செயல்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பிள்ளைங்க மேலே ஆசிட் அடிக்கிறது, பிள்ளைகளை கொலை செய்கிறது, தாய் தகப்பனவே கொலை செய்கிறது. தேவஜனமே, உங்கள் பிள்ளைகள்கிட்ட டைம் கொடுங்க. தேவன் இதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது 1600-1700 ஆண்டுகளில் வாழ்ந்த சூசன்னா வெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயார் இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க அதிக அன்பும் தேவ பக்தியும் ஜெபிக்கிற ஒரு பெண்மணி. இவர்கள் தேவன்கிட்ட அளவு கடந்த அன்பு வச்சிருந்தவங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்லைங்க, 19 குழந்தைகள் பிறந்திருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தையவே பார்க்கறனால டைம் இல்லைன்னு சொல்கிறோம். அவங்க 19 குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தாங்க. அந்த தாய் ஜெபிக்கிற ஒரு தாய், அதிகாலையில் ஜெபிப்பாங்களாம். அதுக்கு பிறகு அவங்க கணவர் ஒரு போதகர். அவர் கணவர் வெளியில் போன உடனே வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அத்தனை குழந்தைகளுக்கு அவங்க சாப்பாடு ஆக்கணுன்னா எவ்வளோ வேலை இருந்திருக்கும். இன்றைக்கி உள்ள வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கிரைண்டரோ, மிக்சியோ அந்த காலகட்டங்களில் இல்லை. இத்தனை குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்கணும், வீட்டு வேலைகளை செய்யணும்னா அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கணும். அதன் மத்தியில் அதிகாலையில் அவங்க ஜெபிக்கக்கூடியவங்க, வேலைகளை முடிச்சுட்டு ஜெபிப்பாங்களாம், மதியான நேரமெல்லாம் ஜெபிப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, அவங்க குழந்தைகளோட தலையில் கை வச்சு ஜெபிப்பாங்களாம். ஆண்டவரே, என் குழந்தை நீதிமானா, உமக்கு ஊழியம் செய்கிறவனா வரணும், என் குழந்தைய பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஏழத்தாய் ஜெபமணி கொண்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய உபத்திரவம் போராட்டம் வந்துச்சு. அந்த உபத்திரவத்தில் அந்த தாய் ஜெபமணி தான் விசுவாசத்தை கற்றுக்கொண்டாங்க. நாள் ஒன்று வந்தது. தேவன் அந்த பிள்ளைகளில் ரெண்டு பிள்ளைகள், ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி, இந்த ரெண்டு பேரையும் அந்த இங்கிலாந்து தேசத்துடைய மறுமலர்ச்சிக்காக பெரிய அளவில் அவங்க ரெண்டு பேரையும் தேவன் பயன்படுத்தினார். இந்த ஜான் வெஸ்லி அப்படிங்கிற ஒரு சகோதரன் 40,000 பிரசங்கங்களை பண்ணதாக சரித்திரம் சொல்லுது. குதிரையில் ஏறி 500,000 கிலோமீட்டர் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவர் 4 பேரை கொண்டு அவருடைய நாட்களில்
தெரு ஓரத்தில் சாப்பாடு இல்லாமல் நிறைய திக்கற்ற குழந்தைங்க இருந்திருக்காங்க. சமூக விரோத செயல்களை ஈடுபடுகிற வாலிபர்களும் இருந்திருக்கிறாங்க. இவர்களிடத்துல போய் அவர் ஜபத்தோட ஆகாரங்களை கொடுத்திருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கறது, வஸ்திரம் கொடுக்கறது, அவங்களுக்கு பள்ளி படிப்பை கற்றுக் கொடுக்கறது. இவர் மூலமா அந்த இங்கிலாந்து தேசத்துல நிறைய ஸ்கூல்கள் அவர் கட்டினார். தர்ம சகாய நிதின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட அந்த பணத்தை வசூல் பண்ணி நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினார். ஆதரவற்றோர் இல்லங்களை கட்டினார். மருந்தகத்தை கட்டினார். ஏழைகளுக்கு இலவசமாகவே உணவு, உடை, பள்ளி படிப்பு, மருந்துகளை இலவசமாகவே கொடுத்தார். இதன் மூலமா மெதஸ்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு சபையை ஆரம்பித்து முதல்ல 4 பேர் இருந்த ஆரம்பித்த சபை, அதற்கு பிறகு இங்கிலாந்து தேசத்தில் 75,000 பேரும், அமெரிக்கா தேசத்தில் இது விரிவடைந்து 65,000 வாலிபர்களை கொண்டு இந்த சபை விரிவடைஞ்சது. இவருடைய நாட்களில் மிகப்பெரிய ஒரு சமூகம் சமய சீர்திருத்தம் ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய ஒரு புரட்சியாளனாக இவர் இருந்தார். இவங்க தாயார் வயோதிப காலகட்டத்தில் கூட என் பிள்ளை என்ன பார்த்துக்கலனா பரவாயில்ல, தேவனுக்கு ஊழிய செய்த போதுன்னு சொல்லி அமெரிக்க பட்டணங்களுக்கு அனுப்பி வைத்தார்களாம். திவஜனமே, இவ்வளவு குழந்தைகளை பெற்று தம் பிள்ளைகளை தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமா, தேவனுக்கும் ஆசீர்வாதமா மாற்றிருக்கிறாங்கன்னா அவங்க ஜபம் வீணாகலை. திவஜனமே, யோபு புஸ்தகம் 1 5 வசனத்தில் வாச்சிங்கன்னா, அவருடைய பிள்ளைகளுக்காக அதிகாலையில் எழுந்திருச்சு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தியிருப்பார். தேவஜனமே, உங்கள் பிள்ளைகளுக்காக முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லலாம், என் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறேன், கேட்குறதில்ல, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவங்களுடைய குணாதிசயங்களை மாற்றுவார், அவங்களுடைய பண்புகளை மாற்றுவார், கீழ்ப்படியக்கூடிய ஆவி அவர்களுக்கு கொடுப்பார். இது நம்மனால முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாமாகும். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. முடிஞ்சால் வாரத்தில் 1 அல்லது 2 ஒருவேளை உபவாசம் பண்ணிச்சுப்பீங்க, அவர்கள்ட்ட அன்பா பேசுங்க, வசனத்தை சொல்லி கொடுங்க, சிறு வயது முதலே நடத்துங்க. தேவன் நிச்சயமா உங்க பிள்ளைகளையும் வரக்கூடிய நாட்கள்ல தேசத்துக்கும் தேவனுக்கும் மிகவும் ஆசீர்வாதமா பயன்படுத்துவார். அதுல எந்த மாற்றமே இல்லை. நம்ம கண்களை முடிச்சு போய்க்கலாம். அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பு ஆண்டவரே? ஒரு ஒரு வாலிப பிள்ளைகளாகட்டும், குழந்தைகளாகட்டும், அந்த ஆத்துமாக்களை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போயிட மாட்டோமான்னு சொல்லி பிசாசு ரொம்ப வேகமாக கிரியை செய்கிறான். ஆனால் நாங்களோ தகப்பனே உலக காரியங்களை நினைத்து நினைத்து சோர்ந்து போய் ஜெபிக்காம குழந்தைகள் தாண்டவரை கொண்டு போய் சேர்க்காம இருந்திருந்தா மன்னிங்கப்பா. இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க தம் பிள்ளைங்களை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அது பொக்கிஷம், ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷம், அதை நாங்கள் மீண்டும் ஆண்டவருக்கே கொடுக்கணும். அந்த ஆத்துமாவை தகப்பனே தேவனுக்கு முன்பாக சிறந்தவர்களா, பரிசுத்தவான்களா, பக்திமான்களை நாங்கள் நிறுத்தணும். அந்த மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் தலைகள் மேலே இருக்குப்பா. உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளை உங்கள் கையில் கொடுக்குறோம். அவர்களுக்குள்ள கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டாம், முரட்டாட்டம் இருக்க வேண்டாம். பிள்ளைகள் மேலே உங்கள் ஆவி நிறப்பட்டும். அன்பை கொடுங்க, பரிசுத்தத்தை கொடுங்க, தேவனுக்கு சாட்சிகளை வாழட்டும். கிருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தை பார்க்குற ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை நீதிமான்களா, பரிசுத்தவான்களா, சிறந்தவர்களா உருவாக்குவார். ஆமென்.